Hello viewers, I welcome back you to the Sanidhya Easy English class. I am Saul Hamid, BT English at Ilahi High School in Kambam, Theni district. Our school headmaster, Mr. Alauddin, gave me a book of remedial teaching for 10th standard. Under the guidance of that book, I have uploaded this video class specially for you in a very short period by the grace of Almighty. So here through this video, I wish my heartfelt thanks to my school headmaster, Mr. Alauddin. Corona virus உலகம் முழுவதும் பரவிருக்கக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு இப்பொழுது நடக்குமா எப்பொழுது நடக்கும் என்ற சந்தேகத்தில் மாணவர்கள் தேர்வு தள்ளி போகுமா என்ற கேள்விகளுக்கு ஜூன் 15ஆம் தேதி திட்டமிட்டபடி தேர்வு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடக்கும் என்று கூறி தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ்ல வெல் ப்ரிப்பேர்டா இருந்த மாணவர்கள் கூட தாங்கள் நினைத்திருந்த மதிப்பெண்களை எடுக்க முடியுமா என்ற சந்தேகத்தோடு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கற்றல் திறன் குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களும் முயற்சித்துக் கொண்டிருந்த வேளையில் கற்றல் திறன் குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் திறம்பட கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் தேர்ச்சி பெற முடியுமா என்ற சந்தேகத்திலும் கூட இருக்கிறார்கள். ஆங்கில பாடத்தில் இங்கிலீஷ்ல ஒரு 50 மார்க்காவது எடுக்கணும் சார், அதற்கு என்னென்ன டிப்ஸ், மினிமம் மெட்டீரியல் ஏதாவது கொடுங்க சார் என்று நிறைய மாணவர்கள் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவே ரெமிடியல் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் என்ற ஒரு புக்கு எனக்கு கிடைத்தது. அந்த புக்கை வைத்து உங்களுக்கு எவ்வளவு எளிமையாக ஆங்கில பாடத்தில் மினிமம் 40 மார்க் எளிமையாக எப்படி எடுக்கலாம் என்பதை பற்றித்தான் இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். அதற்கு முன்பாக ஆங்கில பாடத்தில் ஸ்லோ லேர்னர்ஸ் மெதுவாக கற்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக எந்தெந்த தலைப்புக்கு எந்தெந்த கொஸ்டின் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். பார்ட் ஏல 14 கொஸ்டின்ஸ் இருக்கிறது. இதில் கொஸ்டின் நம்பர் 1லிருந்து 3 வரை சினானிம்ஸ், 4லிருந்து 6 வரை ஆன்டனிம்ஸ். சினானிம்ஸ்க்கு 3 மார்க், ஆன்டனிம்ஸ்க்கு 3 மார்க். கொஸ்டின் நம்பர் 7 ப்ளூரல் ஃபார்ம்ஸ். கொஸ்டின் நம்பர் 8 ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். கொஸ்டின் நம்பர் 9 அப்ரிவேஷன். கொஸ்டின் நம்பர் 10 ஃப்ரேசல் வெர்ப். கொஸ்டின் நம்பர் 11 காம்பவுண்ட் வேர்ட். கொஸ்டின் நம்பர் 12 ப்ரெபசிஷன். கொஸ்டின் நம்பர் 13 டென்ஸ். கொஸ்டின் நம்பர் 14 லிங்கர்ஸ். இந்த பார்ட் ஏ இல் இருக்கக்கூடிய 14 ஒன்னோட தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு எளிமையாக கொடுத்துருக்கிறேன். இதை மட்டும் படித்தால் மட்டும் போதாது, ஒவ்வொரு யூனிட்லையும் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு 2 or 3 மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். பட் எவ்வரி யூனிட்லையும் நீங்க சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தரவா படிச்சுக்கிறது நல்லது. திண்டுக்கல்லில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வரக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர் என்னுடைய நெருங்கிய நண்பர் திரு தண்டபாணி அவர்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆங்கில படத்திற்கு வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த வீடியோ கிளாஸில் எடுக்கப்பட்ட ஸ்டில்ஸ் வருகின்ற பொழுது அதனை அந்த இடத்தில் இந்த வீடியோவை ஸ்டில் செய்து நிறுத்தி பார்த்து படித்து புரிந்து கொண்டு தென் கண்டினியூ யுவர் வாட்சிங். இந்த ஸ்டில்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான விடை கிரீன் கலரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாய்ஸ் இல்லை என்பதையும் நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். சினானிம்ஸ் தேவ டு ஈட் ஈகர்லி, ஆர்வத்தோடு விழுங்கு அல்லது சாப்பிடு. ஸ்வ டு மூவ் குயிக்லி, வேகமாக நகர்தல். இன்டியூட்டிவ்லி இன்ஸ்டிங்டிவ்லி, உள்ளுணர்வாக உள்ளுணர்வோடு. பிரிட்டன்ட் ப்ரொஃபஸ், பிறரை போல நடி பாசாங்கு செய். ஸ்கிப்பர்டு டு மாஸ்டர்,
டு பி ஏ கேப்டன் தலைவனாகுதல் குறிப்பாக டு பி ஏ கேப்டன் ஆஃப் எ ஷிப் கப்பலில் தலைவனாக இருத்தல் ஆன்டிசிபேட் டு எக்ஸ்பெக்ட் எதிர்பார்த்தல் அனௌன்ஸ்டு டிக்ளேர்டு அறிவித்தல் தெரிவித்தல் அசர்டைன்டு கன்ஃபர்ம்டு நன்கு உறுதியாக தெரிந்த கிராப்பில் டு ஃபைட் சண்டையிடுதல் போராடுதல் அட்டம்ப்ட் எஃபர்ட் முயற்சி செய்தல் கிராங்கி ஸ்ட்ரேஞ்ச் வினோதமான வித்தியாசமான அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அட்டைன்மெண்ட் அல்லது ஸ்கில் திறமை முயற்சியால் ஒன்றை அடைதல் ஃப்ரைல் வீக் ஆர் டெலிகேட் நலம் குன்றிய பலம் குன்றிய வலு குறைந்த க்னாவோடு டு பைட் ஆர் டு சீவ் சிறிது சிறிதாக கொறித்து சாப்பிடுதல் அல்லது கடித்து மெல்லுதல் கண்டென்ஷன் ஸ்டெனோஸ் ஆர் டிஸ்பியூட் வாதிடுதல் எதிர்த்து போராடுதல் Regular viewers, stop here this video. Check some news for looking this page. Be happy for understanding. Continue your watching. அடுத்து antonyms பார்க்கலாம். ஆண்டனிம்ஸ் கண்டென்ஷன் எதிர்ப்பு இதனுடைய ஆண்டனிம்ஸ் அக்ரிமெண்ட் உடன்படிக்கை செய்தல் கன்சானன்ஸ் உடன்பாட்டு நிலை இதனுடைய ஆண்டனிம்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட் ஆர் டிஸானன்ஸ் ஆன்டிசிபேட் எதிர்பார்த்தல் ஆண்டனிம்ஸ் டவுட் சந்தேகம் ஜஸ்டிஃபை நேர்மையான ஆண்டனிம்ஸ் கன்விக்ட் குற்றவாளி அல்லது கைதி எபிலிட்டி திறமை ஆண்டனிம்ஸ் டிசபிலிட்டி இயலாமை திறமையின்மை இண்டிபெண்டன்ட் தன்னிச்சையாக ஆண்டனிம்ஸ் டிபெண்டன்ட் சார்ந்திருத்தல் ஃப்ரிட்டன்டு பயம் அல்லது அச்சம் ஆண்டனிம்ஸ் ஃபியர்லெஸ் பயம் இல்லாத அச்சம் இல்லாத கண்டீஜியஸ் தொற்றும் தன்மையுடைய தொற்றிக்கொள்ளக்கூடிய ஆண்டனிம்ஸ் நான் கண்டீஜியஸ் தொற்று இல்லாத அப்பியர் தோன்றுதல் ஆண்டனிம்ஸ் டிஸ்அப்பியர் மறைதல் பெர்சார்டு ஏற்கச்சை இணங்கச்சை ஆண்டனிம்ஸ் டிஸ்ஆர்டு செயல்படுவதிலிருந்து தடு அல்லது இணங்காதிரு டிமிடி தயக்கத்துடன் பயப்படுதல் ஆண்டனிம்ஸ் பிரேவ்லி தைரியமாக ஜஸ்டிஸ் நீதி ஆண்டனிம்ஸ் இன்ஜஸ்டிஸ் கம்பேரபிள் ஒப்பிடுதல் ஆண்டனிம்ஸ் இன்கம்பேரபிள் பொருத்தமற்ற ஒப்பற்ற டிமாண்ட் தேவை விரும்பு ஆண்டனிம்ஸ் சப்ளை அளிப்பு கொடுத்தல் லொகேட் இடத்தை குறிப்பிடுதல் ஆண்டனிம்ஸ் மிஸ்பிளேஸ் டிஸ்லொகேட் வைத்திடம் தெரியாதிருத்தல் இடத்தை கலைத்து விடுதல் My dear viewers, stop here this video. Check some links for looking this page. Be happy for understanding. Continue your watching. Now the seventh question is plural form. இந்த ப்ளூரல் ஃபார்ம் கொஸ்டினை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சில முக்கிய குறிப்புகளை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் முக்கிய குறிப்பு ஒன்று கொடுக்கப்பட்ட வார்த்தையின் கடைசி இரண்டு எழுத்துக்கள் யூஎம் என முடியும் சிங்குலர் வார்த்தைகளில் அந்த யூஎம்ஐ நீக்கிவிட்டு ஏ என மாற்றி எழுதவும் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டம் என்று இருக்கக்கூடிய சிங்குலர் ஃபார்மில் கடைசி இரண்டு எழுத்துக்கள் யூஎம் என்ற இரண்டு எழுத்துக்களை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஏ என்று சேர்த்து எழுத வேண்டும் டேட்டா
என்று புளுரல் ஃபார்ம் கிடைக்கிறது. டேட்டும் தகவல், டேட்டா என்பது தகவல்கள். குறிப்பு ரெண்டு, ஐஎஸ் என முடியும் சிங்குலர் வார்த்தையில் அந்த ஐஎஸ்ஐ நீக்கிவிட்டு இஎஸ் என மாற்றி எழுதவும். ஃபார் எக்ஸாம்பிள், அனலைசிஸ் அனலைசஸ், பகுப்பாய்வு பகுப்பாய்வுகள். குறிப்பு மூணு, ஏயில் முடிவுறும் சிங்குலர் வார்த்தையில் அந்த ஏயை நீக்கிவிட்டு ஏஇ என மாற்றி எழுதவும். ஃபார் எக்ஸாம்பிள், அல்கா அல்கே, பாசி பாசிகள். குறிப்பு நாலு, யுஎஸ் என முடியும் சிங்குலர் வார்த்தையில் அந்த யுஎஸ் ஐ நீக்கிவிட்டு ஐ என மாற்றி எழுதவும். ஃபார் எக்ஸாம்பிள், காக்டஸ் காக்டி, கற்றாழை கற்றாழைகள். குறிப்பு ஐந்து, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையில் இரண்டு ஓ எழுத்துக்கள் இருந்தால் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய இரண்டு ஓ லெட்டர்ஸை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இஇ என இரண்டு எழுத்துக்களை மாற்றி எழுத வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், டூத் டீத், டூத் பல், டீத் பற்கள். குறிப்பு ஆறு, இஎக்ஸில் முடியும் சிங்குலர் வார்த்தையில் அந்த இஎக்ஸுக்கு பதிலாக ஐசிஇஎஸ் என மாற்றி எழுதவும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டெக்ஸ் இண்டெக்ஸஸ், குறியீடு குறியீடுகள். குறிப்பு ஏழு, எஃப் அல்லது எஃப்இயில் முடியும் சிங்குலர் வார்த்தைகளில் அந்த எஃப் அல்லது எஃப்இயை நீக்கிவிட்டு விஇஎஸ் என மாற்றி எழுதவும். ஃபார் எக்ஸாம்பிள், நைஃப் நைவ்ஸ், லீவ் லீவ்ஸ், கத்தி கத்திகள், இலை இலைகள். மேற்கண்ட விதிகள் அனைத்தும் இர்ரெகுலர் புளூரல் ஃபார்முக்கு மட்டுமே. மற்ற புளூரல்கள் நவுனுடன் எஸ் அல்லது இஎஸ்ஐ சேர்க்க வேண்டும். மேலும் சில சிங்குலர் புளூரல் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். பாக்ஸ் பெட்டி, பாக்ஸஸ் பெட்டிகள், டீர் மான், மாற்றமில்லை டீர் மான்கள், ரேடியஸ் ஆரம், ரேடி ஆரங்கள், சைல்டு குழந்தை, சில்ட்ரன் குழந்தைகள், லோஃப் ரொட்டி துண்டு, லோஸ் ரொட்டி துண்டுகள், ஸ்பெக்டக்கல்ஸ் மாற்றமில்லை ஸ்பெக்டக்கல்ஸ் மூக்கு கண்ணாடி, நைஃப் கத்தி நைவ்ஸ் கத்திகள், டூத் பல், டீத் பற்கள், ஸ்டேஷனரி மாற்றமில்லை ஸ்டேஷனரி எழுதுபொருள், ஜென்டில்மேன் நற்பண்பு உடையவர், ஜென்டில்மேன் நற்பண்பு உடையவர்கள், மவுத் ஃபுல் வாய் நிறைய, மவுத் ஃபுல்ஸ் வாய்கள் நிறைய, வாயேஜ் நீண்ட பயணம், வாயேஜஸ் நீண்ட பயணங்கள், குரோசரி மளிகை பொருள், குரோசரிஸ் மளிகை பொருட்கள், வெஜிடபிள் காய்கறி, வெஜிடபிள்ஸ் காய்கறிகள், வுட்டு மாற்றமில்லை வுட்டு மரம். The next 8th question is prefix and suffix. முன்பாக மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளில் சரியானதை பொருத்தி prefix எழுதவும். Deed, indeed, popular, unpopular, power, empower, navigate, circumnavigate, counter, encounter, nutrition, malnutrition, literate, illiterate, natural, supernatural, qualification, disqualification, controlled, uncontrolled. Suffix, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூட் வார்த்தைகளுக்கு அடுத்து மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை சேர்த்து சஃபிக்ஸ் எழுத வேண்டும். அப்பாயிண்ட் அப்பாயிண்ட்மெண்ட், அப்பியர் அப்பியரன்ஸ், பிளண்டிவ் பிளண்டிவ்லி, கிராஜுவல் கிராஜுவலி, அக்கம்ப்ளிஸ் அக்கம்ப்ளிஸ்மெண்ட், ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், கம்பேர் கம்பேரபிள், டார்க் டார்க்னஸ், ஹிஸ்டரிக்
hysterical, exit, exhibition. My dear viewers, stop here this video. Take some minutes for looking this page. Be happy for understanding. Continue your watching. The next 9th question is abbreviation or acronyms. CCTV, closed circuit television. GPS, global positioning system. AR, augmented reality. IQ, intelligence quotient. KG, kilogram. IMF, International Monetary Fund. INSV, Indian Naval Ship Vessel. IMD, India Meteorological Department. GCSE, General Certificate of Secondary Education. SIM, Subscriber Identity or Identification Module. Stop here this video. The next 10th question is phrasal verb. Phrasal verb என்பது சாதாரண verbுடன் ஒரு prepositionை சேர்த்தால் அந்த verb வேறு ஒரு பொருள் கொடுக்கும். அவ்வகை verbுகளை தான் நாம் phrasal verb என்று சொல்கிறோம். Get along with, to be friendly or cope, work out, exercise, take off, depart, warm up, to prepare, loss out, disadvantage, shut down, close, look after, take care, burn off, reduce, keep up, maintain, deal with, handle. Stop here this video. The next 11th question is compound word. இரண்டு வார்த்தைகள் இணைத்து சேர்த்து சொல்வது compound word ஆகும். அவ்வாறு இணைந்த சொற்கள் தனித்தனியே அர்த்தம் கொண்டிருந்தாலும் இரண்டும் இணைகின்ற பொழுது வேறு ஒரு பொருள் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், ரேடியோ ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன். லைக் திஸ் எக்ஸாம்பிள், இன்கம் பிளஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ். டிராஃபிக் பிளஸ் ஜாம், டிராஃபிக் ஜாம். ஹேர் பிளஸ் கட், ஹேர் கட். வாக்கிங் பிளஸ் ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக். ஓவர் பிளஸ் கோட், ஓவர் கோட். ட்ரை பிளஸ் கிளீனிங், ட்ரை கிளீனிங். வால் பிளஸ் கிளாக், வால் கிளாக். ஹோம் பிளஸ் சிக், ஹோம் சிக். ஃபுட் பிளஸ் பால், ஃபுட் பால். பிளே பிளஸ் பேக், பிளே பேக். மை டியர் வியூஸ், ஸ்டாப் ஹியர் திஸ் வீடியோ. டேக் சம் மினிட்ஸ் ஃபார் லுக்கிங் திஸ் பேஜ். Continue your watching. The next 12th question is preposition. ஒரு வாக்கியத்தில் இரண்டு சொற்களுக்கு இடையே உள்ள தொடர்பை குறிப்பதுதான் preposition. Preposition என்பது ஒரு இடத்தை, ஒரு திசையை, ஒரு நேரத்தை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. Prepositionஐ நாம் மூன்று வகையாக பிரிக்கிறோம். ஒன்று, preposition of time. Example, in, at, on, for, during, after, from. மற்றொரு வகையான preposition, preposition of place. இடத்தை குறிக்கக்கூடிய prepositions. Examples, in, on, at, by. மற்றொரு வகை preposition of direction, திசையை குறிக்கக்கூடிய prepositions. Example, about, over, right, left, under. சிம்பிள் ப்ரொபசிஷனை பற்றித்தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரொபசிஷனில் சிலவற்றை இங்கு நான் குறிப்பிடுகிறேன். இன், ஆன், அட், ஃபார், அவுட், டு, டில், வித், பை, ஃப்ரம், ஆஃப், த்ரூ, அப். ஓகே, லெட் அஸ் கோ டு தி எக்ஸசைஸ். ஹி ரிட்டர்ன்டு டேஷ் ஃப்ரம் த மால்டிவ்ஸ். த ஆன்சர் இஸ் ஹி ரிட்டர்ன்டு ஃப்ரம் த மால்டிவ்ஸ். மிரிண்டா அண்ட் ப்ராஸ்பரோ லிவ்டு டேஷ் ஏ கேவ். The answer is in. Mirinda and Prospero lived in a cave. The ghost got into our house dash the night. The ghost got into our house in the night. The young seagull was sitting dash the ledge. The young seagull was sitting on the ledge. The name of Nagan's tea shop was written on a signboard
dash the sub over the sub. Kim introduced me to drag and tick tick dash my school days. During my school days, I will use the content dash getting permission from the author. I will use the content after getting permission from the author. Everybody knows dash Dr. APJ Abdul Kalam. Everybody knows about Dr. APJ Abdul Kalam. My dear viewers, stop here this video. Take some minutes for looking this page. Continue your watching. இந்த ப்ரொபசன்ஸ்கள் மட்டுமல்லாமல் ப்ரீவியஸ் கிளாஸில் ப்ரொபசன்ஸ்களை பற்றி நிறைய டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தென் த 13th க்வெஸ்சன் இஸ் டென்ஸ். தெர் ஆர் 12 டென்சஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் 8 டென்சஸ் இன் பேசிவ் வாய்ஸ். ஸோ தெர் ஆர் 20 டென்சஸ் இன் இங்கிலீஷ். தேர்வுக்கு மிக குறுகிய நாட்கள் இருப்பதனால் இன்னொரு வீடியோவில் டென்சஸ் பற்றி விரிவாக பார்க்கலாம். ஸோ நேரடியாக நம்ம எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், சீலா டேஸ் ப்ராக்கெட்டில் மூவ் டு எ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். சீலா அடுத்த வாரம் புதிய வீட்டுக்கு செல்கிறாள். நெக்ஸ்ட் வீக் என்று ஃபியூச்சர் டென்ஸ் இருந்தாலும் ஃபியூச்சர் டென்ஸில் திட்டமிட்டபடி பிளான்டு டாஸ்கை நாம் மேற்கொள்வதாக இருந்தால் அதனை ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நாம் எழுதலாம். ஸோ த ஆன்சர் இஸ் சீலா இஸ் மூவிங். த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் இட் டேஸ் ப்ராக்கெட்டில் ரெயின் அவுட் சைடு நவ். நவ் என்பது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய கீவேர்டு. ஸோ த ஆன்சர் இஸ் இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட் நவ். த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் ஐ டேஸ் ப்ராக்கெட்டில் கோ டு ஹெர் பிளேஸ் ஆன் ஃபுட் எவ்ரிடே. நான் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நான் நடந்து செல்கிறேன் என்பதாக இருக்கிறது. எவ்ரிடே என்பது ப்ரெசன்ட் டென்ஸ் உடைய கீவேர்டு. ஸோ ப்ராக்கெட் இருக்கக்கூடிய கோ என்ற ப்ரெசன்ட் ஃபார்ம் வெர்பை நாம் அப்படியே எழுதிவிட வேண்டும். ஐ கோ டு ஹர் பிளேஸ். த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் வி ஆல் டேஸ் ப்ராக்கெட்டில் சிங் இன் த கோயர் லாஸ்ட் வீக். நாங்கள் எல்லோரும் கடந்த வாரம் குழுவாக பாடினோம். ஹியர் லாஸ்ட் வீக் என்பது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிங்குடைய ஃபாஸ்ட் ஃபார்ம் SANG சேங். த ஆன்சர் இஸ் வி ஆல் சேங் இன் த கார் லாஸ்ட் வீக். த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் சி டேஸ் லீவ் திஸ் ஈவினிங். இன்று மாலை என்று ஃபியூச்சர் டென்ஸில் இருந்தாலும் இன்று மாலை உறுதியாக அவள் செல்வாள் என்பதை குறிப்பிடுகிற காரணத்தினால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இதை குறிப்பிடலாம். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய லீவ் என்ற ப்ரெசன்ட் ஃபார்மோடு ஐஎன்ஜி சேர்த்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சி இஸ் லீவிங் திஸ் ஈவினிங் என்று எழுத வேண்டும். த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் ஜேம்ஸ் க்ரோவர் தர்பர் டேஸ் ப்ராக்கெட்டில் ஒர்க் ஆஸ் ஏ கார்ட்டூனிஸ்ட் டியூரிங் ஹிஸ் டைம். ஜேம்ஸ் க்ரோவர் தர்பர் என்பவர் அவருடைய காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் கார்ட்டூனிஸ்டாக இருந்தார் என்று பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் குறிப்பிட வேண்டும். ஸோ த ஆன்சர் இஸ் ஜேம்ஸ் க்ரோவர் தர்பர் வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் ஏ கார்ட்டூனிஸ்ட் டியூரிங் ஹிஸ் டைம். த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் சுமித்ரா டேஸ் ப்ராக்கெட்டில் லேர்ன் இங்கிலீஷ் நவடேஸ். இன்றைய காலகட்டத்தில் உறுதியாக அவள் இங்கிலீஷ் படிக்கிறாள் கற்றுக்கொள்கிறாள் என்பதை குறிப்பிட வேண்டிய சூழ்நிலையில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டென்ஸில் இதனை சுமித்ரா இஸ் லேர்னிங் இங்கிலீஷ் நவடேஸ் என்று எழுதலாம். த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் தே டேஸ் பெயிண்ட் த ரூம் ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ் என்பது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டென்ஸுடைய கீவேர்டு. ஸோ த ஆன்சர் இஸ் தே ஹாவ் பெயிண்டடு த ரூம் ஜஸ்ட் நவ். த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் வி டேஸ் ராக்கெட்டில் சிங் சின்ஸ் மார்னிங். சின்ஸ் என்பது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய கீவேர்டாக இருக்கக்கூடியது. ஸோ த ஆன்சர் இஸ் வி ஹாவ் பீன் சிங்கிங் சின்ஸ் மார்னிங். நாங்கள் காலையிலிருந்து பாடிக்கொண்டே இருக்கிறோம் என்பதாக இதன் பொருள் இருக்கிறது. த லாஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் இஸ் ஹி டேஸ் ராக்கெட்டில் ரிக்வெஸ்ட் த மேனேஜர்
ஃபார் எ வீக் லீவ் பிஃபோர் ஐ ரீச் த ஆஃபீஸ். நான் அந்த ஆஃபீஸிற்கு செல்வதற்கு முன்பாகவே மேனேஜரிடம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பிஃபோர் ஐ ரீச் என்பது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில், நான் அலுவலகத்திற்கு சென்றேன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு பாஸ்ட் டென்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தால் இன்னொரு பாஸ்ட் டென்ஸ் கொடுக்கப்படக்கூடாது, அதனை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நாம் குறிப்பிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இரண்டு பாஸ்ட் டென்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்குமானால் முதலில் நடந்த பாஸ்ட் டென்ஸை நாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் குறிப்பிட வேண்டும். ஸோ ரிக்வெஸ்ட் த மேனேஜர் என்பது முதலில் நடந்திருக்கக்கூடிய ஒரு செயல். ஸோ இந்த இடத்தில் இதனை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் குறிப்பிட வேண்டும். ஸோ த ஆன்சர் இஸ் ஹி ஹேட் ரிக்வெஸ்டட் த மேனேஜர் ஃபார் எ வீக் லீவ் பிஃபோர் ஐ ரீச் த ஆஃபீஸ். Stop here this video, prep some minutes for looking this page. Continue your watching. Then the last 14th question is linkers. Linkers என்பது ஒரு இணைப்புச்சொல், சொற்றொடர்களை இணைக்க பயன்படுத்தப்படுகின்றன. And also ஆகியவை கூடுதல் தகவல்களை information சேர்க்க பயன்படுத்தப்படுகிறது. சிம்ஸ், பிகாஸ் ஆகியவை வேறுபாட்டை காட்ட பயன்படுத்தப்படுகிறது. சோ, ஹென்ஸ் ஆகியவை விளைவுகளை காட்ட பயன்படுத்தப்படுகிறது. ஆர், அதர்வைஸ் ஆகியவை விருப்பம் மற்றும் தெரிவுகளை சாய்ஸ் வெளிப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. அடிஷ்னல் லிங்கர்ஸ், ஆல்தோ இருந்தபோதிலும், ஆஸ் சூன் அஸ், குறைவாக, அஸ் லாங் அஸ், அதுவரை, வென் அப்பொழுது, வைல் அந்த நேரத்தில், unless அப்படி இல்லை என்றால், in spite of இருந்த போதிலும். Let me give exercise for those linkers. Exercise number 1. Dash he was honest, he was punished. Though இருந்தாலும் also என்பது கூட, அவன் நேர்மையாக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டான். The answer is, though he was honest, he was punished. The second one exercise is, it is raining, dash you will get drenched if you get out. மழை வந்து கொண்டிருக்கிறது, நீ வெளியே சென்றால், if you get out, நீ முழுவதும் நனைந்து விடுவாய் என்பதாக இருக்கிறது. So the answer is, it is raining, so you will get drenched if you get out. The third exercise is, both the minister dash the officers visited the affected area. The options are, and since. மந்திரிகளும் அலுவலர்களும் என்பதனை குறிப்பதற்கு போத் த மினிஸ்டர்ஸ் அண்ட் த ஆஃபீசர்ஸ் விசிட்டட் த அஃபெக்டட் ஏரியா. த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸைஸ் இஸ், த சைல்டு வாஸ் இல், டேஸ் ஹி வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன், தோ, ஸோ, குழந்தை உடல்நலக்குறைவாக இருந்தது, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது, அதனால் குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். ஸோ த ஆன்சர் இஸ், த சைல்டு வாஸ் இன், ஸோ ஹி வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். த ஃபிஃப்த் ஒன் எக்ஸைஸ் இஸ், டேஸ் யூ ஒர்க் ஹார்ட், யூ கேன் நாட் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். த ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன், அதர்வைஸ், அன்லெஸ். நீ கடினமாக உழைக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால், கடினமாக உழை, அப்படி இல்லை என்றால் நீ நிறைய மார்க் எடுக்க முடியாது என்பதாக என் குரல் இருக்கிறது. ஸோ த ஆன்சர் இஸ், அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட், நீ கடினமாக உழைக்கவில்லை என்றால் யூ கே நாட் ஸ்கோர் ஹை மார்க்ஸ், நீ அதிகமான மதிப்பெண்கள் எடுக்க முடியாது. த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸைஸ் இஸ், டேஸ் போட் வாஸ் ஓல்டு, இட் ஹேட் மைனர் லீக்ஸ் அண்ட் ரிப்பேர். த ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன், ஹென்ஸ் அண்ட் சின்ஸ். போட்டு வயதாக பழையதாக இருந்த காரணத்தினால் சிறு மராமத்து பணி செய்ய வேண்டியிருக்கிறது. படகு பழையதாக இருப்பதால், ஸோ த ஆன்சர் இஸ், சின்ஸ் த போட் வாஸ் ஓல்டு. சின்ஸ் என்பதற்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்டு ஏஎஸ் அஸ் என்பதனையும் குறிப்பிடலாம். த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸைஸ் இஸ், வி காட் டவுன் ஃப்ரம் த கார், டேஸ் ஸ்டூட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட். த ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன், தோ அண்ட். நாங்கள் காரை விட்டு இறங்கினோம், கேட்டுக்கு முன்பாக நின்றோம். ஸோ த ஆன்சர் இஸ், வி காட் டவுன் ஃப்ரம் த கார் அண்ட் ஸ்டூட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட்.
Medical reviews, stop here this video. Tap some links for looking this page. Next English paper le part 2 le prose le 3 questions out of 4 questions poem le 3 questions out of 4 questions over questions nu 2 mark மொத்தம் 6 questions ku 12 மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் questions கான answer எப்படி எளிமையாக question ஏ எப்படி சிறு மாற்றத்துடன் ஒரு சில வார்த்தைகளை இணைத்து எளிமையாக ஆன்சர் எழுதலாம் என்பதை பற்றி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் மாணவர்கள் தேர்வு செல்ல தயாராக இருக்கிறீர்கள் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலத்தில் நன்கு முயற்சி எடுத்தால் நிச்சயமாக உறுதியாக தேர்ச்சி பெற்று விடலாம் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருந்து சுறுசுறுப்புடன் மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு படியுங்கள் தேர்வு எழுதுகின்ற பொழுது அழகாக எழுதுங்கள் அடித்தள திருத்துதல் இல்லாமல் எழுதுங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இடையிலும் அதிகமாகவும் இடம்விடாமல் நெருக்கியும் எழுதாமல் தேவையான அளவிற்கு இடம்பெற்று அழகுபட எழுதுங்கள் பிரசன்டேஷன் அழகாக இருந்தது என்றால் நீங்கள் நினைத்த மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எக்ஸாம் பேப்பர்ல தயவு செய்து கொஸ்டினை எழுதாதீங்க கொஸ்டின் நம்பர் மட்டும் சரியாக தெளிவாக சரியான ஆன்சருக்கு சரியான கொஸ்டின் நம்பரை மட்டும் எழுதுங்கள் எந்த கொஸ்டினையும் விட்டுடாதீங்க அனைத்து கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணுங்க மாணவர்கள் அனைவரும் அனைத்து பாடங்களிலும் நீங்கள் நினைத்த மதிப்பெண்களுக்கு கிடைக்கப் பெறுவதற்கு இறைவனின் ஆசியோடு உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி நெக்ஸ்ட் கிளாஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பேப்பர்ல 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ப்ரோஸ் போயம் இவைகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம் டோன்ட் மிஸ் மை அப்கமிங் வீடியோஸ் அன்டில் தென் ஹாப்பி நைஸ் டே